வாங்கப்பா, இன்னைக்கு நான் மாடி தோட்டத்தில் கீரை போட்டிருக்கேன். நம்மளுக்கு பிடிச்ச கீரை, எல்லாருக்கும் கீரை பிடிக்கும். வாங்க, நம்மளுக்கு பிடிச்ச கீரை அறுவடை பண்ணலாம். வாங்கப்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கப்பா, சீர்கீரை. இது நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ வந்து இது 20-25 நாளில் நல்லா வளர்ந்துரு. இதுக்கு மேலேனா பூ வச்சிரும். நம்ம இந்த பருவத்தில் பறிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். கடையில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்துப்பா, இந்த கீரைக்கு வந்து மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, நான் வந்து ஏற்கனவே நான் மண்கலவை நான் இப்போ குரோ பேக்கில் தயார் பண்ணுறது எப்படின்னு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் மண்கலவை கீரைக்கு ரெடி பண்ணும்போது மண்புழு உரம் ஒரு பங்கு, கொக்கோ பீட் ஒரு பங்கு, மண் ஒரு பங்கு, அதில் தொழு உரம். நான் வந்து எனக்கு கிராமத்தில் இருக்கிறதுனால தொழு உரம் எனக்கு கிடைக்கும்ப்பா. நான் தொழு உரம் வந்து அதுக்கு மேலே காஞ்ச உரம் அள்ளிட்டு வந்து நல்லா பவுடர் பண்ணி மேலே போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன், அமில கரைச்சல், அதை கரைச்சி மேலே ஊற்றி விட்டு மூடி விட்டுருவேன். ஒரு 3 நாள் கழித்து அந்த மண்ணை அப்படியே பொது பொது பொதுண்டு உதுத்து விட்டுட்டு கீரை விதை போடணும். கீரை விதை போடுறதுன்னா கீரையை வந்து விதை நேர்த்தி பண்ணி போடணும்ப்பா, இல்லைன்னா கீரை வந்து அழுகி போயிடும். இந்த விதை நான் வந்து மீனம்பளை வச்சுருக்கிறதுனால அடிக்கடி நான் பாருங்கள், இது ஒரு கட்டு 10 ரூபான்றேன். அது மருந்து அடித்து பூரா ஒரு நாள் கீரை வாங்கி வீட்டுக்கு கடைஞ்சி வெறும் மருந்து. அதுக்கப்புறம் தப்பா நான் வீட்டில் போடணுன்னு பாருங்க, ஒரு கட்டு கீரை சிறுகீரை. இப்போ இந்த இதில் இருக்கிறத படிக்கலாம். நான் வந்து விதை நேர்த்தி பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேப்பா. என்கிட்ட மீன் அம்லம் இருக்குது, நான் போடுறேன். உங்கள்கிட்ட மீன் அம்லம் இல்லைன்னா புளிச்ச மோர் அதில் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் கீரையை இது விதையை வந்து ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு அப்படியே போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு கீரை 3 நாளில் முளைச்சிரும். முளைச்ச உடனே நல்லா கொஞ்சம் மீன் அம்பளத்தை ஒரு 2 மில்லி எடுத்து நல்லா தண்ணி அளந்து அதை தெளித்து விடுங்க. அது நல்லா பச்சை பச்சேர்ந்து வந்துடும். நான் அப்படி தப்பா பண்ணுவேன். இப்போ இந்த கீரையெல்லாம் நாங்கள் 2 பேர் இருக்கோம். இப்படி இயற்கையிலேயே பாருங்கப்பா, நம்ம வந்து ஒரு விவசாயிக்கிட்டே தெரியும். அந்த விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி நம்ம இதை சமைச்சு சாப்பிடும்போது பூரா இயற்கையிலேயே எந்த மருந்து அடிக்காமல், இந்த தளதளதளதளன்று எந்த மருந்து அடிக்காமல் இதில் ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், மீனம்பளம், இதை தவிர நான் மற்ற எதுவுமே ஊற்ற மாட்டேன். கத்திரிக்காய் செடி இதுகளுக்கெல்லாம் வந்து அரிசி அழிஞ்ச தண்ணி, பருப்பு ஊற வச்ச தண்ணி. நீங்கள் வந்து மீன் வாங்கினீங்கன்னா அதை 3 நாளைக்கு மீன் அம்மளை உங்களுக்கு கிடைக்கலன்னா மீன் வாங்கி கழுவுறீங்கல்ல, அந்த தண்ணியை 3 நாளைக்கு ஊற வச்சு அதை அடியில் ஊற்றி விட்டிங்கன்னா அது இன்னும் மீன் அம்மளை மாதிரி நல்லா கீரை பாருங்கள், நல்லா வளரும். இந்த மாதிரி தான்ப்பா நான் போட்டுக்கிறேன். நான் அந்த 1 வருஷமாக என் மாடி தோட்டத்தில் கீரை போட்டுத்தேன். நான் வீடு தோட்டத்துலேயும் அங்கே என் மக வீட்டு இடத்துல வீடு தோட்டத்துலேயும் நான் போட்டு நிறையா பறிச்சுருக்கேப்பா. வெங்காயம் ஊட ஊட நட்டு விட்டுருக்குதே, அது வந்திருக்கு பாருங்கள். இந்த இதில் வெங்காயம் நட்டு விட்டுருக்கேன். இந்த விதையில 1-2 காற்றுக்கு மாடியில் காய போட்டது, 1-2 பட்டிருக்கு, அதில் உதிர்ந்துருக்கு வெங்காயம்லாம் பாருங்கப்பா. பாருங்கள் எவ்வளோ கீரை, 2-3 கட்டு கீரை. இப்போ நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களும் வாங்கி சமைச்சி சாப்பிடட்டும், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ சொந்தமாக அப்படி கீரை போட்டு அறுவடை பண்ணி நம்ம வீட்டில் சமைச்சி சாப்பிட்டோம்னா எவ்வளோ சந்தோஷம். கலப்புள்ள இருக்குது.
இதில் இருக்க கீரையும் பறிச்சிடறேன். இல்லைனா அந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மாதிரிப்பா நீங்கள் வந்து கீரை வந்து இந்த வேர் வந்து விதை சொன்ன சாயாமல் இருக்கிறதுக்கு மீன் அம்லம் தெளித்து விடணும். அப்படி இல்லையா அமிர்த கரைசல், அமிர்த கரைசல் எப்படி ரெடி பண்ணுறதுண்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். கிளாசிக்கு தமிழ் தோட்டம்னு போனீங்கன்னா அதில் பார்க்கலாம். ஜீவாமிர்தம் அமிர்த கரைசலுக்கு இணை, ஒரு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இதுக்கு இணை எதுவும் இல்லைப்பா. மீன் அம்லம் நானே தயார் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். பாருங்கப்பா இப்போ நான் இது பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சி நல்லா பச்சை நெல் சோறாக்கி சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். பாருங்கப்பா எவ்வளோ கீரைன்னு. மாடி தோட்டத்தில் நான் போட்டிருந்த கீரை பறிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி மாடி தோட்டத்தில் கீரை போட்டு பயன்பெறுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிப்பா.